நீயே மைன்னு முழிச்சிட்டுருக்க. போ படுப்போ. அம்மா, நான் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல நீங்க எப்படி இங்க? பெரியம்மா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க, வாங்க. நித்யா, அம்மா உக்காரு. என்னடாச்சு, என்னாச்சு? ஐயோ, என்ன என்னம்மா, ஏன் அழுவுற? இது பாரு, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. பெரிய மறுக்கல்ல, என்னாச்சுன்னு சொல்லு. என்னம்மா இது, பிடிஞ்சா கல்யாணம், இப்படி அழுத்திட்டு வந்து நிக்கிறியே, என்னமாச்சு? பெரியம்மா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்னம்மா சொல்ற? கடைசி நேரத்தில் இப்படி வந்து சொன்னா என்னம்மா பண்ண முடியும்? அங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் நினைச்சு பாத்தியா? இதுக்குதான் அன்னைக்கு கோயில்ல வச்சு உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். எதுவா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டுன்னு. காலையில கல்யாணம், இப்ப வந்து பிடிக்கலன்னு சொன்னா எப்படிமா? இப்பதானே பெரியம்மா எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சது. யார பத்தி சொல்ற? அந்த சுபாஷ் மாப்பிள்ளையா? நல்லவரா தானே தெரிஞ்சது? நானும் அப்படிதான் நம்பி ஏமாந்துட்டேன். நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான் ராஸ்கல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்ட, நீ அந்த பாபுவை லவ் பண்ணது உண்மையானு கேட்டா. நானும் ஆமா உண்மைதான் சொன்னேன். ஆனா மனப்பூர்வமா சம்மதிச்சுதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என்ன பொண்ணு மணி, என்கிட்ட கோயில சொன்ன மாதிரி அந்த பையன்கிட்ட எல்லாத்தையும் முன்னாடியே பேசி புரிய வச்சிருக்கலாமே. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துடணும்னு தான் நான் பார்த்தேன். ஏற்கனவே மதிய அக்கா விஷயத்துல பாபு நொந்து போயிருக்காரு. நானும் அவரை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு ரெண்டு பேரும் பேசிதான் பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணணும்னு தான் இதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஒருவேளை பின்னால தெரிஞ்சா கூட சுபாஷ் ஒரு ஜென்டில்மேன், தப்பா நினைக்க மாட்டாருன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ கல்யாண மண்டபத்திலேயே கூப்பிட்டு வச்சு கேக்குறான். அதனால இப்ப என்னம்மா கேட்டாரு, அவ்வளவுதானே? நீதான் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேல்ல. நீ வா, நானே அந்த தம்பியை பார்த்து பேசுறேன். போய் ஒரு ஆட்டோ கூப்பிட்டு வா. சரிம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அங்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தான் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். புரியுதுடா, ஆனா பெத்தவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பா அம்மா உனக்கு காணும் எவ்வளவு தவிச்சு போயிருப்பாங்க. மாப்பிள்ள வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம். காலையில தானே கல்யாணம், அதுக்குள்ள உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஐயோ பெரியம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாங்க போனேனா என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. காலையில கல்யாணம் பண்ணி சாயந்தரம் தாலி அறுந்துரும் பெரியம்மா. அறுத்துருவேன் சுபாஷ் சொன்னத நான் என் காதல கேட்டேன். எவனையோ காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்றான்? பெரிய பெரிய விஐபி எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வராங்க, அவங்களுக்காக தான் இந்த கல்யாணம். எல்லாம் முடிஞ்சதும் அவன் தாலிய கழட்டி வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவேன்னு திமுறா சொன்ன தெரியுமா? இவ்வளவையும் நேர்ல பார்த்துட்டு நான் எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னா அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. நான் வேணும்னே கல்யாணத்தை நிறுத்த போய் சொல்றேன்னு நினைப்பாங்க. எனக்கு வாழறதா சாகுறதான்னு கூட தெரியல பெரியம்மா. முதல்ல கல்யாணத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு தோணுச்சு, அதான்
உங்ககிட்ட வந்துட்டேன். நீங்க மறுபடியும் என்னங்க போக சொன்னா எனக்கு வேற வழியே இல்ல பெரியம்மா. நான் சூசைட் தான் பண்ணிக்குவேன். படிச்சிர பாரு என்ன பேசுற நீ. பெரியம்மா நான் இல்ல, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். யாருமா? சஞ்சய் விடாம கால் பண்ணிட்டே இருக்கான், நான் எடுக்கவே இல்ல. இத பாரு, உன்னை காணோன்னு தெரிஞ்சு போய் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அம்மா, திடீர்னு நடராஜ் இங்க வந்துட்டானா? ஆமால. சஞ்சய் தா குட்டி, நீ நித்யா கூட்டிட்டு லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு போ. எது வரதுல அப்புறம் பேசிக்கலாம். நீங்க நடந்து போவேணா, ஆட்டோல போங்க. இந்த இந்த படத்தை வச்சுக்கோ. நீ தைரியமா இரு, எது வரதால நான் பாத்துக்கிறேன். வாங்க அக்கா போலாம். குட்டி பத்திரமா இவ்வளவு கூட்டு போ. சரிம்மா வரமா. போயிட்டு வாங்க, பாத்துக்கோங்க. என்னம்மா இது, எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை பாத்துட்டு இருக்க? பாவமா நித்யா, இவ்வளவு லட்சுமி அம்மா வீட்டுல கொண்டு போய் வச்சா பிரச்சனை தீந்துரும்னு உனக்கு யார் சொன்னா? இருமதி, ஒவ்வொன்னு தானே யோசிக்க முடியும். ஒண்ணு ஒண்ணானா, இனிமே அவளுக்கு வரப்போற எல்லா பிரச்சனையும் நீ தான் தலையில தூக்கி வச்சு பாக்க போறியா? சித்தப்பா என்ன சாதாரண ஆள் நினைச்சியா? பொண்ண காணோன்னு சொல்லி இந்நேரம் ஊரையே சல்லடை போட்டு சலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ என்ன பண்ண போற? இல்ல நித்யாவை அவங்க பாக்குறதுக்குள்ள அந்த பாபுவை கூப்பிட்டு பேசணும். நித்யா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படிமா அந்த சுபாஷ் இவளை கட்டி வைக்க முடியும்? அதுக்காக நீ அவளை அந்த பாபுக்கு கட்டி வைக்க போறியா? அவனை விட இவன் மோசமா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவன் தைரியமா முடிவெடுக்க மாட்டான். அவனை நம்பி எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காத, இது நமக்கு தேவையில்லாத வேலை. நீ முதல்ல சித்தப்பாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. மதி, அவ தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றா. அதான் அந்த பாபுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ இதையே பண்ணிக்கலாம். நீ போனை கொடு, சித்தப்பா கிட்ட நானே பேசிக்கிறேன். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக இந்த விஷயத்துல நீ எதுவும் பண்ணாம கொஞ்சம் சும்மா இருமா. என்னமோ பண்ணுங்க, ஆனா இதுல நீ தான் கஷ்டப்பட போற. நான் சொல்றது கேளுமா? பாபு நம்பர் வேணுமே. ஏமா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அப்போ நீ கேட்க மாட்டேன். ஏமா நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தயவு செஞ்சு நம்பர் கொடுமா. யார் நம்பர் எனக்கு தெரியாது. போட்டி போடுற நேரமா அம்மா இது? அம்மா எல்லாத்தையும் எப்போ அழைச்சிட்டேமா, பேசாம போமா. ஹலோ தம்பி, நான் மதியோட நித்யாவோட பெரியம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நித்யா மண்டபத்துல இருந்து ஓடி வந்துட்டாப்பா, நீ உடனே பொறுப்பிட்டு என் வீட்டுக்கு வாப்பா. அம்மா தயவு செஞ்சு லேட் பண்ணிடாதப்பா, நித்யா அழுதுட்டே இருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னப்பா வரல? வரமா, வர சீக்கிரம் வாப்பா.
என்னடா அவங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்களா? இது வேற பிரச்சனைடா. நித்யா மண்டபத்துல இருந்து ஓடி போய் மதி அம்மா வீட்டுல இருக்கலாம். மதி அம்மா உடனே புறப்படுவான்னு சொல்றாங்க. அப்புறம் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உடனே கிளம்பு. அங்க வீட்டுல எங்க அப்பாவை அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருக்காங்கடா. அதை அப்படியே விட்டு போக சொல்றியா? நீ என்ன பெரிய ரவுடியா? போன வேகத்துல எல்லாரும் அடிச்சு போட்டுருவியா? உன்னை நம்பி நித்யா வந்திருக்கா? அதுவும் மதி அம்மா வீட்டுல இருக்கான்னு வேற சொல்ற. அது ஆம்பளை துணை இல்லாத வீடு. அங்க ஏதாவது பிரச்சனை என்னடா பண்ண முடியும்? பாவண்டா நித்யா, உடனே நீ கிளம்பு. இப்படியே நின்று யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், மதிக்கு நடந்ததுதான் நித்யாவுக்கும் நடக்கும். இந்த தடவை தெரிஞ்ச நீ தப்பு பண்ண சத்தியமான மனசுனே இல்லடா. உனக்காக கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாடா. முதல்ல அவளை போய் கூட்டிட்டு வா, உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். காலையில என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம்டா. உன் தங்கச்சி வாழ்க்கை நினைச்சு நீ கவலைப்படுற சந்தோஷம் தான். அதே சமயத்துல நீ தான் வேணும்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நிக்கிற நித்யாவுக்கு நீ என்ன பண்ண போற? அது மட்டும் இல்லாம உன் வீட்டுக்கு நீ போறது நல்லது கிடையாது. அப்படி மீறி போனேன்னு வச்சுக்கேன், உன்னை புடிச்சு வச்சுக்கிட்டு நித்யாவை மிரட்டியே வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. டேய், நான் இப்ப நித்யாவை கூட்டு பண்ண மட்டும் அவனுங்க சும்மா விட்டுருவானுங்களா? எங்க அப்பா தானே டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதை பத்தி நீ கவலைப்படாதரா. உங்க அப்பாவையும் உங்க குடும்பத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு நம்ம ஏரியா கவுன்சிலர் தெரியும். அவரை கூட்டு போய் அவளை மிரட்டி துரத்தி விட்டுறேன். நீ முதல்ல போய் மதிய அம்மாவை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கேளு. என்ன? சரி, ஏதாவது ஆட்டோ வந்தா நீ ஏறி போயிரு. நான் பைக்ல போய் அந்த கவுன்சிலரை பாத்துக்கிறேன். விடிஞ்சா கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் தலை பிச்சிட்டு இருக்காங்க. இதுல நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்களே. ஏயா நீ வேற பேசாம இருக்காம தேவையில்லாம. அம்மா அம்மா வாங்கம்மா. என்னமா வேணும் சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். யோ, தண்ணி எடுத்துட்டு வாயா. அம்மா நீங்க ஏமா கண் கலங்குறீங்க? அவர் ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டாருமா. அவர் சொல்லி என்னப்பா இருக்கு? எல்லாரும் பேசுறபடிதானே என் பேத்தியும் பண்ணிட்டு போயிட்டா. இந்தாங்க குடிங்கம்மா. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நம்மள சும்மா பார்த்தா கூட முறைக்கிற மாதிரியே இருக்கு. அவ்வளவு கோவமா இருக்காங்க. சார், நான் ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணு சுபாஷ். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எதுக்கு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரை ஃபோன் பண்ணி பேசிடுறேன்? நீ கோபப்படாம இரு. பண்ணுங்க சார். நான் வளசர் வாக்க இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க ஏரியாவில் தான் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கல்யாணத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அது வந்து அந்த கல்யாண பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு. நீங்கள் தான் கொஞ்சம் விசாரித்து தேடி கண்டுபிடிக்கணும். உடனே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார். ஆ சுபாஷ், அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் யாருக்கு தெரியும்? அம்மா, அந்த பொண்ணோட அம்மா யார்? இதோ அங்கே உட்காந்துருக்காங்களே, அவங்க தான். போய் கேளுங்க. அம்மா, நீங்கள் தானே பொண்ணோட அம்மா? ஆமாங்க. உங்கள் பொண்ணு ஏற்கனவே ஒருத்தன் லவ் பண்ணது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுங்க. சும்மா சொன்ன பொய்யே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எல்லாருக்கும் பட்டபத்திரமா தெரிஞ்சு போச்சு. சத்தியமா தெரியாது சார். அவ்வளவு லட்சணத்துல பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்க பொண்ணு ஒருத்தன லவ் பண்ணியிருந்தா அவங்க கூட நீங்களே ஓட சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாருங்க இவனுக்கு எவ்வளவு கஷ்டம்னு. சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு இங்க வந்தாகணும். நாளைக்கு காலையில கல்யாணம் நடந்தாகணும். சொல்லிட்டேன். இரு சுபாஷ், நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. இவங்க கிட்ட விசாரிக்கிறது சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம் சார். டோட்டல் ஃபேமிலியா ராங்கா தான் இருக்காங்க. வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. மாப்பிள்ள தம்பி, சும்மா கோபத்துல அப்படி எல்லாம் பேசாதீங்க. பொண்ண காணமேனு அவங்களும் தானே அழுதிட்டு இருக்காங்க. என்னமா பேசுறீங்க நீங்க? அவன் கோபப்படாம என்ன பண்ணுவான்? உங்களுக்கு என்ன, துணி உதறி தோல்ல போட்டு பொண்ண காணோன்னு போயிடுவீங்க?
அசிங்கம் எங்களுக்கு தானே? சரிம்மா, அதுக்காக இப்படி ஆள் ஆளுக்கு அடிச்சிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கு? எங்க ஆத்திரம் எங்களுக்குமா? எத்தனை இடத்துல இருந்து சம்பந்தம் வந்துச்சு தெரியுமா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க கூட சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சோம் பாருங்க, எங்க புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. Oh, my God.